லெசன் பேங்க் எப்படி முடிஞ்சிருக்கு குரோட்டர் எப்படினு பார்க்கலாம். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இது டெய்லி கண்டல் ஸ்பாட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு நிமிஷம் 15 மினிட் பார்த்துக்கலாம். 21,850 மேலே கொஞ்சம் மேலே போக அப்படின்ட்டு இருந்தோம். ஒரு 290 ரூபாய் மேலே போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதுக்குமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேண்டில் முடிஞ்சிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் கூட கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கணும், நான் நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது எப்படி இருக்குன்னு, நாளைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட டோஜி மாதிரி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேண்டில் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. 25,000 வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது. கமாடிட்டிஸ் பார்க்கலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது அலுமினியம் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு 22ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கொஞ்சமாக செல்லிங்கில் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 136.80 இன்றைக்கி அலர் போன ஹையை தாண்டினா மட்டும்தான் இனிமேல் பையிங். இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. அடுத்து காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் ட்ரெண்ட் பையிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து 450 மேலே போச்சுன்னா ஒரு 5 ரூபா மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 450 தான் ஸ்டாப் லாஸு. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் காலையில் ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் தான் நிற்கிது. என்னான்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் கண்டியில் வந்து ரெட்டு போட்டிருக்கு, அதனால் அதுக்கு மேலே போகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு. 3,125 மேலே போனால் மட்டும்தான் ஸ்ட்ராங்கான பை. இப்போ ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. கீழே இறங்கினாலும் பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். கீழே ரேட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டுருக்கு. பையிங்கில் தான் இருக்குது. 48,550 வரைக்கும் இன்றைக்கி போகிற மாதிரி தெரியுது. அடுத்து லெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்படின்னா என்னென்னா, அதாவது இதெல்லாம் வந்து இதில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. என்னென்னா ட்ரேடர் ஒன்று, அதாவது எப்படின்னா வாங்கி கை மாற்றுறவங்க ஒன்று, கையை மாற்றி அதாவது இங்கே வாங்கி இங்கே கொடுக்குறவங்க ஒன்று, மொத்தமாக கையில் வாங்கிட்டு போகிறவங்க ஒன்று. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு இருக்குன்னா கோல்டு கை மாற்றி விட்றதுக்கும் கை மாற்றி விட்றது ஒரு குரூப் இருக்கும், வாங்கி விற்றுட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தரும் அப்படியே பொருளாகவே வாங்குறவங்க இருப்பாங்க. அது மாதிரி அதுக்கு தான் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் பேர். ஒவ்வொரு மாதமும் 8 நாளைக்கு முன்னாடி அந்த மொத்தமாக வாங்குறாங்க இல்லையா, கையில் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து 22ஆம் தேதிக்கு மேலே வாங்க முடியும் விற்க முடியும். லெட்டு, இந்த லெட்டு, ஜிங்க்கு, காப்பர், நிக்கல், அலுமினியம் இது எல்லாமே 22ஆம் தேதிக்கு மேலே தான். 22ஆம் தேதிக்கு மேலே மொத்தமாக கையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறவங்க ட்ரேடர்னால் வாங்கி அப்படியே விட்டு வாங்கி கை மாற்றி வரவங்க போய் ட்ரேடரு, இவங்க வந்து கையில் வாங்கிட்டு போகிறவங்க, இவங்க 22ஆம் தேதிக்கு மேலே இவங்க தான் வந்து அந்த லெட்டு கரண்ட் மந்தில் ட்ரேட் பண்ண முடியும். மீதி இருக்கவங்கெல்லாம் வந்து லெட்டு கரண்ட் மந்தில் இல்லை, அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதான் நம்ம ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்டை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. 143.30 கீழே வீக்கு. நேச்சுரல் கேஸு அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது. ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது. டக்குன்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிக்கல் பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் இருக்குது. பையிங்கை பற்றிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 982 தாண்டினா மட்டும்தான் பையிங்கு. டவுன் சைட் 954, ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் இறங்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதோட கிராஃப் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து சில்வரும் கோல்டு ஒன்று தான். கோல்டு வேஸ்ட் பண்ணி சில்வர் எடுத்துருக்கீங்க. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட்டில் கதை சொன்னதே அப்படியே மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.